கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சங்கீதம் 25:13 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். ஆங்கிலத்தில் He will spend his days in prosperity and his descendants will inherit the land. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த காலைவளையிலே நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவராகிய தெய்வம் இங்கு என்ன சொல்லுகிறார்? அவனுடைய ஆத்துமா சுகமாய் தங்கியிருக்கும், செழிப்பாய் தங்கியிருக்கும் என்று சொல்லுகிறது. யாருடைய ஆத்துமா செழிப்பாய் தங்கும் என்று நாம் இந்த சங்கீதத்தை நாம் பரிசோதிப்போம் என்றால், 8 வசனத்திலிருந்து இந்த 13 வசனம் வரை வாசிக்கும் பொழுதோ நாம் அங்கே புரிந்து கொள்ள முடிய 3 விதமான வழிகளை தெய்வம் அங்கு நமக்கு காண்பிக்கிறார். முதலாவது வழி 8 வசனத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். வாழ்க்கையில் முதலாவது நீங்களும் நானும் போக ஒரு வழி உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து மனுக்குலத்தை ரட்சிக்க ஆண்டவராகிய தெய்வம் உருவாக்கி தந்த வழி. இந்த வழியாய் யார் ஒருவன் போகிறானோ அவனுடைய ஆத்துமா நன்மையில் தங்கும். இரண்டாவது ஒரு வழி 9 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணமாய் இருக்கிற ஒருவனுக்கு தேவன் தன்னுடைய வழியை போதிக்கிறார். அந்த வழியாய் ஒருவன் போகும்பொழுதுதான் அவனுடைய ஆத்துமா நன்மையாய் தங்கும். மூன்றாவது ஒரு வழி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நம் எல்லா சந்தர்ப்பங்களிலும், முக்கியமாக சில காலகட்டங்களில் நாம் சில வழியை தெரிந்துதான் எடுத்தாக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தெய்வம் தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எனவே நீங்களும் நானும் சுகமாய் வாழ, செழிப்பாய் வாழ 3 வழிகள் நமக்கு உண்பாக இருக்கிறது. 1, இயேசு கிறிஸ்து உருவாக்கி தந்த அந்த நேர் வழி. 2, தன்னுடைய பக்தர்களாயிருக்கிற சாந்த குணமுள்ளவர்களுக்கு தேவன் காண்பிக்கிற தன்னுடைய வழி, காட்ஸ் ஓன் வே. 3, தேவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். இந்த 3 வழிகளால் நாம் கடந்து போகும் பொழுதோ நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும், நம்முடைய மனதிலே சுகம் உண்டாகும், நம்முடைய குடும்பத்திலே சுகம் உண்டாகும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும், நம்முடைய சரீரத்திலே சுகம் உண்டாகும், நம்முடைய புத்தி மண்டலங்களே சுகம் உண்டாகிடும். எனவே இந்த 3 வழிகள் பிரவேசித்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.